ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றியவர் பெருஞ்சி தரணார். 100 முறை அவர் பேரை சொன்னாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். திரும்ப திரும்ப அவருடைய புதல்வருங்கிற முறையில் நீங்களும் அந்த தனித்தமிழ் இயக்கத்தோடும் அந்த தமிழ் தனித்தமிழை வளர்க்க வேண்டுங்கிறதுலேயே ரொம்ப ஆர்வமாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதுவரையிலும் இருந்துகிட்டு இருக்கீங்க. இந்த தனித்தமிழ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். தனித்தமிழ்னு ஒரு தமிழ் இல்லைங்க முதல்ல. இப்போ பால் அப்படின்னா பாலில் எப்பொழுது தண்ணீர் கலக்குதோ அப்போ தான் இது தனி பால் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குங்க. நிறைய இடங்களில் கலப்பு வந்துட்ட பிறகு தான் வர வேண்டியது இருக்குது. இப்போ தனித்தமிழ்னு ஏன் வருது அப்படின்னா, நாளடைவில் ஒரு நிலையை நாம் எண்ணிக்கணுங்க. ஒரு மொழினா அது எங்கே வாழும் அப்படின்னு சொன்னால், மொழி வாழ்க அப்படின்னு சொல்லலாம், எங்கே வாழும் அப்படின்னு சொன்னால் அந்த மொழிக்கு அடிப்படையாக மக்கள் தான் இருக்கிறாங்க. மக்கள் வாயில் தாங்க வாழும். எந்த மொழியும் எழுத்தில் எழுதி வைக்கிறதுனால வாழ்கிறதில்லைங்க. தமிழுக்கு அப்படி ஒரு தொன்மை இருக்கிறது. அந்த மக்கள் தொன்மையானவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய மொழி, இந்த மொழியை பயன்படுத்துகிறாங்க அன்றைய நாள்லேருந்து பயன்படுத்துகிறாங்க. அன்றைய நாளில் பயன்படுத்துகிறதுக்கு, தமிழில் அதனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு தேவனையப்பாவானர் மக்கள் தோற்றத்தை எடுக்கிறார், மாந்த தோற்றத்தை எடுக்கிறார், ஆந்த்ரோபாலஜி எடுக்கிறார். அப்படி பார்க்கிற போது அவர்கள் அந்த வகையில் பார்க்குற போது மக்களுடைய மாந்த வளர்ச்சியில் முதல்ல கற்கால மாந்தன் அப்படின்னு, அடுத்தது வேட்டை காலம், அப்புறம் வேளாண்மை காலம், அப்புறம் மழை காலம், அப்புறம் நாகரிக காலம் அப்படின்னு பல பிரிவுகள் வருதுங்க. இந்த நாளில் எல்லா காலத்துலேயும் கற்காலத்தில் மனிதன் பேசியிருப்பான், மாந்தன் பேசியிருப்பான், பேசி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருப்பான். அந்த வெளிப்படுத்துகிற பொழுது அவன் என்ன சொல்ல பயன்படுத்தியிருப்பான் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது என்ன சொல்ல பயன்படுத்தியிருப்பான், அவனுக்கு செயல்பாட்டுக்கு என்ன, அவனுக்கு ஒரு விலங்கு போகும், அவன் எடுத்து வீசுறதுக்கு ஒரு கல் தான் தேவைப்பட்டிருக்கும், அல்லது ஒரு கட்டை, வேறு எதுவும் கருவி இல்லை, ஒரு கல்லும் கட்டையும் தான் தேவைப்பட்டிருக்கும். அப்போது இந்த கல்லுக்கு தான் பேரை வச்சுருப்பான், கட்டைக்கு தான் பேரை வச்சுருக்கலாம். அப்போ கல்லுன்னு ஒரு சொல் ஒரு தோன்றியிருக்குமானால் அது கற்காலத்திலேயே தோன்றியிருக்கணும். அது கல்லுன்னா எளிதான ஒரு கல்லாக இருந்திருக்காது. வீசுகிற கல் மட்டும் இல்லை, அதை ஒரு விலங்கு விழுந்துடும், அதை ஒரு கூர்மையான ஒரு கல் தேடி இருப்பான், அல்லது இருக்கிற கல்லை ஒரு கூர்மைப்படுத்திக்கிட்டு அதை போய் கிழிச்சிருப்பான், அல்லது ஒரு கட்டையை எடுத்திருப்பான், அந்த கட்டையை கூர்மைப்படுத்தியிருப்பான், அதை அதில் அடிச்சிருப்பான் அல்லது குத்தியிருப்பான். இப்படி தான் இருக்கணும். இப்போ கற்காலத்தில் தோன்றின சொற்கள் என்ன, தமிழ்லையே என்னென்ன சொற்கள் அப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு அப்படி வகைப்படுத்துகிறார். சரி, இது மாந்தனுடைய மாந்தனை ஒட்டி இந்த மொழி படிநிலை வளர்ச்சியை காட்டுது. இப்படி வளர்ச்சியை காட்டும் பொழுது ஒரு மொழியை தோற்றுவித்துட்டு வராங்க. ஒரு மொழி என்றைக்குமே மாந்தன்கிட்ட பேசினது கிடையாது, இவர்கள் தோற்றுவிக்கிறாங்க. வேத மொழியை பேசிகிட்டு இருந்தாங்க. வேத மொழின்னு தான் ஒன்று இருந்தது. ஏன்னா இன்றைக்கு வடமொழி கைலாசநாத குருக்கள்னு அவர் வடமொழி வரலாறுன்னு ஒன்று எழுதுகிறார். அதில் எந்த காலகட்டத்திலையும் இந்த சமற்கிருதம் பேசப்பட்ட மொழி இல்லை, எழுத்து மொழியும் இல்லை. வேத மொழியிலிருந்து மக்களுடைய நடைமுறை மொழியாக, குமுக மொழியாக உருவாக்குறதுக்காக பல மொழிகள்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போது பழைய மொழிகள், இங்கே தோன்றியிருக்கிற மொழிகளில் புத்தர் ஒரு மொழியில் பேசினார். அப்போது பிராகிருதம்னு ஒன்று இருந்தது, சில மொழிகளில் இருந்தெல்லாம் எடுத்து சேர்த்து சமற்கிருதம்னு ஒன்று உருவாக்குறாங்க. உருவாக்கி அந்த சொற்கள்லாம் அதில் உருவாக்கி இதுக்கு என்ன சொல் என்ன சொல்னு உருவாக்குறாங்க. யாருன்னு அது மேல் மட்டத்தில் உருவாக்குறவர்கள்லாம் தோன்றிட்டு இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட பேச வைக்கணும். எந்த மக்கள்கிட்ட பேசணும், ஒரு மொழி மக்கள்கிட்டருந்து வர்றது வேற, ஒரு உருவாக்கி கொண்டு போய் மக்கள்கிட்ட திணிக்கிறதுங்கிறது வேற.
இப்படி திணிக்கிற வேலையை செய்கிறாங்க. எப்படின்னா, ஒரு இன்றைக்கு ஒரு மரம் வளர்ந்துட்டுருக்கோம், அதில் கொண்டு போய் ஒரு கட்டையை கொண்டு போய் செருகி, அதாவது கட்டையை இறந்து போன கட்டையை, அதாவது உயிரோடு இருக்கிறத ஒட்டு மரம் இல்லை, இதை கொண்டு போய் ஒட்டி மரமாக ஆக்கிறது, மரமாக தோற்றமளிக்கிறது போல தான் அது இருக்கும், செயற்கை மொழியாக தான் இருக்கும். அப்படி கொண்டு வந்து வேறு வாழ்ந்துட்டுருக்கிற மொழிகளில் திணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற மொழிகளில் தமிழில் கொண்டு வந்து நிறைய திணிக்க ஆரம்பிச்சு. இப்போ தொல்காப்பியர் காலத்திலேயே மொழி கலப்பு இருந்திருக்கிற மாதிரி தானே இருக்கு. அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து ஒன்றோடு வந்து வருகிறபொழுது மொழி கலப்பு வர்றது இயற்கை தானே. இயற்கைன்றது ஒரு மக்கள் மொழியோட இன்னொரு மக்கள் மொழி கலந்து வர்றதுங்கிறது ஒன்று. ஒரு மொழி செயற்கை மொழியை கொண்டு வந்து மக்கள் சொற்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல பொறுத்துறது, வாழுகிற மக்கள் மொழியோட கலக்கிறது கொண்டு வந்து செருகிறதுன்றது ஒன்று. இப்படி செருகிற வேலையை அந்த காலகட்டத்திலேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி செய்கிற பொழுது என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், தமிழில் ஒரு தொடர்ச்சி இருக்கும், ஒரு செயல்பாடுடைய தொடர்ச்சி இருக்கும். ஒரு எப்படி இருந்து வந்தது, நில், நிலை, நிலையம்னு எந்த சொல்ல எடுத்தாலும் இதுக்கு முன் சொல்லணும், அதுக்கு முன் சொல்லணும், அதுக்கு முன் சொல்லணும்னு ஒரு தொடர்ச்சியில் தான் ஒரு மொழி, இந்த மொழியில் சொல் அமைப்புகள்லாம் வருது. இந்த மொழியிலையும் இந்த சொல் அமைப்பு இல்லாத, தொடர்ச்சி இல்லாத தமிழில் வரவே வராது. எல்லாவற்றிற்கும் ஒரு மூலத்திலிருந்து தான், வேர் சொல்லிருந்து தான் இது தொடங்கி வரும். இந்த போல் தொடர்ச்சி ஒன்று இல்லாத ஒரு இடத்துல வந்து நுழைஞ்சிருதுன்னு வைங்க, அந்த தொடர்ச்சி விட்டு போயிடும். இந்த இதுக்கு, இந்த சொல்லுக்கு இன்ன பொருள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது எதிலிருந்து வந்தது அப்படின்ற சொல்லே வராது. ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கும். அப்படி இன்னும் சமர்க்கிறதுலாம் எதுக்குமே காரணம் இல்லை. இதுக்கு இந்த பேரை வச்சுக்குவோம், ஏதோ ஒரு பேருக்காக காரணம் வச்சுக்குவோம், செயற்கை காரணமாக இருக்கும். அப்படி இந்த இந்த மண்ணுக்குரிய ஒரு காரணம்தான் வரணும். மண்ணுக்கு தொடர்பில்லாத ஒரு காரணம் வந்ததுன்னா வெளியிலேருந்து வந்திருக்குது அப்படின்னு பொருள். ஒரு கடலை அப்படின்னா நிலத்தில் வந்ததுனால தான் நிலக்கடலை. இது மணிலா கோட்டை கொண்டு மணிலாலேருந்து வந்திருக்குதுன்றது பொருள். எல்லாத்துக்குமே ஒரு பொருள் வந்திருக்கும். இப்படி வர்றது வந்து இதை திணித்து நாளடைவில் இந்த மொழியை சிதைக்கிறது போல ஒரு கலப்பு. நாம் கேட்க வந்தது என்ன இல்லை, இது இது சொல்லிட்டோம்னா அடுத்தது அவ்வளோதான், இதோடு முடிஞ்சிருது. மரமலடிகள் வந்து இந்த மொழி சிதைவுக்கு அடிப்படையாக இருக்கிறது மொழி கலப்பு அப்படின்ற ஒரு நிலையை கண்டறிகிறார்கள். இது கலந்த உடனே சரி, இதிலிருந்து நம்ம தமிழை காப்பாற்றுவோம், நம்ம மொழியை காப்பாற்றுவதற்கு நமக்குன்னு ஒரு வளம் இருக்குது. இப்போ பூனு ஒரு சொல் இருக்குது, மலர்னு ஒரு சொல் இருக்குது, வீணாக புஷ்பத்தை கொண்டு வந்து இங்கே நினைக்க வேண்டாம். பூவுக்கும் புஷ்பத்துக்கும் வேறுபாடு இருக்குதா அப்படின்னு ஒரு பார்ப்பனன்ட்ட கேட்குறாங்க. அந்த நாளில் கட்டாயம் இருக்குது, பூ வேற புஷ்பம் வேறன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஏங்க, என்ன பூனாலும் ஒன்று தானே, புஷ்பனாலும் ஒன்று தானே, ஒரே பொருள் தானே? ஆமாங்க, இந்த பொருளை சாமிக்கு போட்டிங்கன்னா இது புஷ்பம், பிணத்துக்கு போட்டிங்கன்னா இது பூ அப்படின்னு வேறுபடுத்துகிறான். அப்போது இந்த மொழியை இழிவுபடுத்துறதுக்காக ஒன்றை கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மொழி கலப்பு வேண்டாம், நமக்கு மொழியை கலக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு இயக்கமாக தொடங்கினார். சரி, இதை தொடங்கிட்டார். ஆனாலும் கூட அடையாளம் இல்லாத கலந்து போயிருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. அதற்கு பிறகு வந்த தேவனையப்பாவாணர், இதுக்கெல்லாம் மூலம்னு ஒன்று இருக்குது, இந்த மூலத்தை பார்த்தோம்னா அது இந்த தமிழுக்கு வேர் சொல்னு ஒன்று இருக்குது, இந்த வேர்களிலிருந்து வந்திருந்தால் இது தமிழ் சொல், இல்லை இந்த ஒரு வேரிலிருந்து நூற்றுக்கணக்கான சொற்கள் வந்திருக்கும், அதில் ஏதாவது ஒன்றாக இருந்தால் இது தமிழ் சொல், இல்லை என்றால் இது வேறு சொல். இந்த மூலத்திலிருந்து வேற்று மொழிக்கு போய் அங்கேருந்து கூட விளைந்திருக்கலாம் அப்படின்னு பல சொற்களை, ஆங்கிலத்துக்கு போன சொற்களை பார்த்தார், வேறு மொழியிலிருந்து வந்திருந்து பார்த்தார், சமர்க்கிறதுக்கே முன்னாடியே போயிருக்கிற சொற்கள்லாம் ஆராய்ந்து அவர் கண்டுபிடித்தார். பார்த்துட்டு அது தமிழ், அதனால் இதுதான் தமிழ்னு அடையாளம் காண்றதுக்கு ஒரு வரையறை உருவாக்கிட்டார். இப்போ அந்த வகையில் தனித்தமிழ் என்கிற ஒரு நிலை உருவானதுங்க.
இந்த தனித்தமிழ் என்பது தனித்தமிழ்லேயே எல்லா செய்திகளையும் உருவாக்கிட முடியும், எல்லா கலைச்சொற்களையும் உருவாக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தனித்தமிழை ஒரு இயக்கமாக அது வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு நிலைகள் இருக்குது. இது தனித்தமிழ் என்பது எந்த மொழிக்கும் எதிரானதில்லை. நாம் எப்படி தமிழ் தேசியம் எந்த தேசியத்துக்கும் எதிரானது இல்லையோ அதுபோல் தனித்தமிழ் எந்த மொழிக்கும் எதிரானதில்லை. நம்முடைய மொழியை பாதுகாத்து கொள்வதற்காக நம்ம வீட்டுக்கு ஒரு பூட்டு போட்டுக்கிறது போல், நீங்கள் அடுத்த வீட்டுக்கு நீ ஏன் பூட்டு போட்டுக்கிறன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. நீ அடுத்த பொருளை கொண்டு வந்து இங்கே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதற்காக ஒரு பாதுகாப்புக்காக தான் இந்த தனித்தமிழ். இந்த தனித்தமிழ் மொழி வளர்ச்சியில் பல்வேறு தமிழறிஞர்கள் வந்து பாடுபட்டிருக்காங்க, ஓரளவுக்கு அதை வளர்த்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது முழுசாக வெற்றி பெற்றுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் இருக்குது. அதில் தமிழ் குடிமகன் கூட அவருடைய நூலில் அதை எழுதியிருப்பார், முழுமையாக வெற்றி பெற்றதா அப்படி இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு வினாவுக்கு சொல்லியிருப்பார். முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு இங்கே இருக்கிற அரசியல் சூழல்கள் வந்து அது தடுத்தது அப்படிங்கிறது தான் நிறைய பார்வை இருக்கிறது. இப்போது இந்த தனித்தமிழ் ஒரு தவறானது, அது தேவையில்லை, நடைமுறையில் மக்கள் என்ன பேசுகிறார்களோ அதை அப்படியே பேசிவிட்டு போகட்டுமே அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்கள்ல, ஒரு வகையான மக்கள் இருக்கிறாங்கள்ல, அந்த மக்களினுடைய பார்வையும் தனித்தமிழில் பேசுவது தான் சரியானது அப்படிங்கிற பார்வைக்கும் உள்ள ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஒன்று சொல்லுங்களேன். இதில் வந்து தொடக்க காலத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொண்டிருந்த ஊடக இதழ்கள், மக்கள்கிட்ட எளிய இதழ்கள் என்று சொல்லப்படுகிற இன்றைக்கும் அந்த இதழ் இருக்குது, ஆனந்த விகடன் குமுதம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கால சிறுகதைகள் கட்டுரைகள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை இன்றைய இளைஞர்கள் படிக்க முடியாது. அந்த அளவுக்கு சமர்க்கிருத தாக்கங்கள் நிறைய வந்திருக்கும், ஆங்கில தாக்கம் மேடைகள்லேயே அப்படி தான் பேசியிருக்காங்க அந்த காலத்தில். உண்மைதான், அன்றைக்கு இது வந்து ஆங்கில தாக்கம் இல்லை, சமர்க்கிருத தாக்கங்கள் இருக்கும். இன்றைக்கு அந்த அளவுக்கு ஆங்கில தாக்கங்கள் நிறையா வந்திருக்கு. எந்த அளவுக்கு சமர்க்கிருத தாக்கம் குறைஞ்சிட்டு ஆங்கில தாக்கங்கள் இப்போ பேசப்படுது. நீங்கள் ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொழி, நான் பேசும்பொழுது கூட ஆங்கிலங்கள் தான் இப்போ பேசினேன், ஒரு கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அதை ஆங்கிலத்தில் சொன்னா கேட்குறவங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். சரி, ஒரு ஒப்பாய்வோ பார்வையில் சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருக்கலாம், ஆனால் நானே ஆங்கிலம் கலந்து தான் அதை சொன்னேன். அப்படி இருந்துட்டு போட்டுமேன்னு நினைக்கிற மக்கள் இருக்காங்களே, இருக்கிறாங்க. இப்போது எல்லாருக்கும் அதுதானே புரியுது அப்படின்னு, புரியுதுங்கிற நிலைகள் வந்து அவங்களுடைய கேட்பு திறனை பொறுத்தது தான். இப்போ இவர்கள்லாம் ஆங்கிலத்தில் பேசுகிற ஆங்கிலத்திலே பேசுங்க அப்படின்னு சொன்னால் இது எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு புரியாதுங்க, அதனால் ஆங்கிலத்தில் பேசுகிற பொழுது 2-3 தமிழ் சொற்களையும் கலந்துக்கிறேன், 2-3 இந்தி சொற்களையும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லைங்க. ஆனால் தமிழ்லன்னு பேச வரும்பொழுது ஆங்கிலத்தை கலந்துக்கிறதும் இயல்பாக போயிடுதுங்க. அப்போது இதுக்குன்னா இப்படி தான் இருக்கணும், ஃப்ரெஞ்சு பேசுகிறவன் எந்த காலத்துலேயும் ஆங்கில சொல்ல கடக்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க. ஏன்னா ஃப்ரெஞ்சிலிருந்து தான் ஆங்கிலம் வந்தது அப்படின்ற ஒரு தன்மையோடு அவன் ஈடுபடுறான். அதுபோல் தனி எல்லாருக்குமே எல்லா மொழியினருக்குமே நம்ம மொழி தூய்மையாக பேசணும், நல்ல தமிழில் பேசணும், நல்ல ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு நிலை வர்ற பொழுது நம்ம நல்ல தமிழில் பேசணுன்ற ஒரு நிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.